கர்த்தருக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, புனித வாரத்தின் திங்கட்கிழமை ஆண்டவருடைய பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு 6 நாட்கள் இருக்கிற இந்த நேரத்தில், அவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்பு வருகின்ற 3 நாட்களும் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமையில் ஆண்டவருடைய மரணத்திற்கும் அவருடைய பாடுகளுக்கும் துன்பத்திற்கும் அவருடைய உயிர்ப்புக்கும் இட்டு சென்ற மிக முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். குறிப்பாக யூதாஸினுடைய நிகழ்வை பற்றி நாம் அதிகமாக இந்த நாட்களிலே சிந்திக்கப் போகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்திலிருந்து புனித வாரத்தினுடைய ஆசீர்வாதங்களும் அமைதியும் அருளும் நிரம்ப கிடைக்க உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். இன்றைக்கு திருச்சபை யோவான் நற்செய்தி 12:1-12 உள்ள தேவ வசனங்களை சிந்திக்க நமக்கு அழைக்கிறது. இங்கே ஆண்டவர் இயேசு தான் உயிர்ப்பித்த லாசருடைய வீட்டில் விருந்துண்டு கொண்டிருக்கிறார். அங்கே அவருடைய சகோதரி மகதலா மரியா ஆண்டவருடைய பாதத்தில் விலையுயர்ந்த, விலை மதிப்பு மிக்க, 300 நாட்கள் வேலை செய்தால் சம்பாதிக்கிற பணத்தின் மதிப்பு மிக்க அந்த வாசனை திரவியத்தை இயேசுவின் கால்களில் ஊற்றி ஆண்டவருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த மகதலா மரியாவினுடைய செயல் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் லவ். ஆகவேதான் ஆண்டவர் பெருமைக்குரியவர், மகிமைக்குரியவர், விலைமதிப்பில்லாதவர், நம் அனைவருக்கும் பிரதானமானவர், மிக வாழ்க்கையில் முக்கியமானவர், நம் மீட்பர், நம் இரட்சகர் என்பதை கண்டுகொண்ட மரியா அவருக்கான ஆராதனைக்கு விலைமதிப்பில்லாத ஒன்றை கொடுக்க விரும்புகிறார். ஆக இங்கே அந்த வாசனை திரவியத்தின் விலை எவ்வளவு என்பதை விட அந்த விலைமதிப்பில்லாத அந்த வாசனை திரவியத்தை ஆண்டவர் எல்லா விலையையும் விட உயர்ந்திருக்கிறார் என் வாழ்க்கையிலே என்பதை காட்டுகின்ற விதமாக அங்கே ஆராதனைக்கும் மகிமைக்கும் உரிய ஆண்டவர் எல்லாவற்றையும் விட எனக்கு மேன்மையானவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆகவே அந்த பொருளினுள் நாம் என்ன கடவுளுக்கு கொடுக்கிறோம், அன்பு செய்கிறவர்கள் தாம் கொடுக்கின்ற அந்த பரிசு பொருட்கள், அன்பின் வெளிப்பாடுகளாக நாம் கொடுக்கின்ற தியாகங்கள் எல்லாம் அந்த நபருக்கு நாம் காட்டுகிற அன்பின் ஆழத்தை, அதனுடைய மேன்மையை காட்டுகிறது. ஆகவே நாம் அதை ஒரு பொருளாதார ரீதியில், அதனுடைய பண மதிப்பை பார்க்கிற போது பல வேளைகளில் நபர்களை முக்கியப்படுத்தாமல், அன்பை முக்கியப்படுத்தாமல் நாம் பணத்தையும் இந்த உலகத்தின் பீரகமான நம்முடைய எண்ணங்களையும் உருவாக்கி கொள்கிறோம். ஆக யூதாஸ் மனநிலையும் மகதலா மரியாவின் மனநிலையும் இன்று நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்படுகிறது. நம்முடைய மனநிலை மகதலா மரியாவின் மனநிலையாக இந்த புனித வாரத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய யூதாசினுடைய மனநிலையாக நாம் இருக்கக்கூடாது என்பதை பார்க்கிறோம். கலாத்தியர்கள் எதிர்முகம் 5:6 புனித பவுலடியார் சொல்கிறார், அன்பின் வழியாய் செயலாற்றும் விசுவாசம் ஒன்றே இன்றியமையாதது என்கிறார். நம்முடைய விசுவாசம் அன்பின் அடிப்படையில் செயலாற்ற வேண்டும். ஆக நாம் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கையோ, நாம் அயலாருக்கு காட்டும் அணிவிக்கையோ அன்பின் அடிப்படையில், தியாகத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் எசையா புத்தகம் 42:1-7 துன்புறும் ஊழியனுடைய முதல் கவிதையை பார்க்கிறோம். அந்த கவிதையில் அந்த துன்புறும் ஊழியன், அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார், அவர் கூக்கலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார், நெறிந்த நாளலை முறியார், மயங்கி எரியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார், உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடைய மாட்டார், மனம் தளரமாட்டார், அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த துன்புறும் ஊழியன் இயேசு, ஆக இயேசுவில் அவர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தன்னையே ஒரு தாழ்ச்சி மிக்கவராக, இறைவனுக்கு ஒரு பணியாளனாக, அந்த பணியாளனுக்குரிய மனநிலையோடு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி ஆண்டவரிடம் நாம் அனைவரையும் கொண்டு வருகின்ற, ஆண்டவரிடம் அழைத்து வருகின்ற, ஆண்டவருக்கு பிரியமான பணியாளர்களாக இருக்கக்கூடிய தங்களையே தாழ்த்தி கொள்வது என்பது தங்களை மறந்து மற்றவர்களை நினைப்பது. கடவுளுக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்வது என்பது நம்மை பற்றி நாம் சிந்திக்காமல் கடவுளை அதிகமாக சிந்தித்து நம்மை குறைவாக மதிப்பிடுவது, நம்மை தாழ்த்தி கொண்டு கடவுளை உயர்த்தி மேன்மைப்படுத்துவதுதான் ஒரு கடவுளுக்குரிய பணியாளன் அல்லது பணியாளனுக்குரிய மனநிலை என்பதை முதல் வாசகம் சொல்கிறது. ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார் யோவான் நற்செய்தி 13:35
ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆக அன்புதான் பிரதானமானது. அந்த அன்பு இல்லாத ஒரு நிலைதான் யூதாசை இயேசுவையே காசுக்காக காட்டி கொடுக்கிற அவனுடைய நோக்கமெல்லாம் பணம், பேராசை, பணத்தின் மீது இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் விலையுயர்ந்த வாசனை திரவியத்தை மகதலா மரியா இயேசுவின் கால்களில் கொட்டி, இந்த வாசனை திரவியத்தை விட என் தேவன் மேலானவர், எனக்கு உரியவர், என் மீட்பர், என் இரட்சகர், அவருடைய தியாகமிக்க மரணத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு நான் இந்த அபிஷேகத்தை செய்கிறேன், அவருக்கான ஆராதனையை செய்கிறேன் என்ற போது, அங்கே ஆராதனைக்குரிய கடவுளையும் அவருக்கு செலுத்துகிற ஆராதனையும் அவருக்கு காட்டிய அன்பு செயலையும் பார்க்க மறந்த யூதாஸ் அதற்கான விலையையும் ஏழைகள் மீது அக்கறையுள்ளவனைப் போல காட்டிக்கொண்ட நிலையும் பார்க்கிறோம். இன்று ஏழைகள் பெயரை சொல்லிதான் திருச்சபையிலும் உலகிலும் பல பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏழைக்கு உதவுங்கள், ஏழைக்கான உதவி என்று சொல்லிவிட்டு தங்களை உயர்த்தி கொள்கிறார்கள். இல்லை என்றால் நற்செய்தி பணியாளர்கள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களாக எப்படி இருக்க முடியும்? காணிக்கை, ஊழியத்துக்கான காணிக்கை என்று சொல்லி ஊழியர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்கள் என்று கோடீஸ்வரர்களாக, கோமான்களாக, தனி ஃப்ளைட் வைத்திருக்கிறவர்களாக, பெரிய கோபுரங்களில் வாழ்கிறவர்களாக, கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் என்றால், இங்கே யூதாசை போன்றுதான் இன்றைக்கு இயேசுவின் பெயரால், ஏழைகளின் பெயரால் ஏமாற்றி கொண்டிருக்கிற யூதாசுக்களாக பலர் இருக்கிறார்கள். மகதலா மரியா போன்று நாம் இருக்கிற போதுதான் தவக்காலத்தின் உச்சமாகிய புனித வாரத்திலே ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானித்து அவருடைய உயிர்ப்பிலே நாம் உன்னதமாக பங்கெடுக்க முடியும் என்ற அந்த மேலான கருத்தை நாம் அறிந்து கொள்வோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த யூதாஸ் மனநிலையில ஏதன் யூதாஸ் பாவம் செய்தான், ஏன் யூதாஸ் அந்த பாவத்திலே ஊறி போய் தன்னையே அழித்து கொண்டான் என்று பார்க்கிறீர்களா? யாக்கோப்பு தன்னுடைய திருமுகம் முதல் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்களிலே இப்படி சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர். நாம் பிறர் இந்த உலகத்தின் மீதோ அல்ல, எனக்கான என் உடல் நாட்டங்கள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய எண்ணம் உலக பிரகாரமானாக இருக்கும்போது நாம் நம்முடைய சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகிறோம். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது. நாம் எப்படிப்பட்ட சோதனை நாட்டத்தினாலே, சுய நாட்டத்திலே நாம் அடிமைகளாகிறோமோ அதுவே நம்மை மயக்கி நம்மை பாவத்திலே வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. ஆக நம் எண்ணம் போல் வாழ்வு என்பார்கள். நமக்கு தீய நாட்டம் சோதிக்கப்படும் போது அங்கே சோதனையை நாம் வெற்றி கொள்ளாவிட்டால் அந்த தீய நாட்டமே நம்மை பயப்படுத்தி நம்மை மயக்கி நம்மை பாவத்தில் விழ வைக்கும். அந்த தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கும். பாவம் முழு வளர்ச்சி அடைந்து நம்மை சாவை அடைய செய்யும் என்று யாக்கோப்பு 1:14-15 சொல்கிறார். அந்த யூதாசுக்கு பணத்தின் மீது ஆசை இருந்தது. ஆண்டவர் எச்சரித்தார், இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, கடவுளுக்கும் பணத்திற்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று யூதாவிசை குறித்தே பலமுறை ஆண்டவர் எச்சரித்திருக்க வேண்டும். ஆனால் அது அவனை கேட்கவில்லை. ஆனால் அவனிலே நெறிகெட்ட எண்ணம் மனிதர்களை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும் என்று சாலமோனின் ஞானம் 1:3 வாசிக்கிறோம். நெறிகெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். இந்த நெறிகெட்ட பணத்தின் மீதான பேராசை யூதாசிடம் இருந்தது. உலக பிரகாரமான விடுதலை, யூத ராஜ்யத்தை உருவாக்குவது இயேசு கடவுள் என்பதையும், கடவுளை நோக்கி அவர் பயணிக்கிறார் என்பதையும் பார்க்காமல், கடவுளுக்குரிய கண்ணோட்டத்தை பெறாமல், உலக கண்ணோட்டத்தில் இருந்த நெறிகெட்ட எண்ணமே யூதாசை கடவுளிடமிருந்து பிரித்து தீய நாட்டத்திலே ஊறி பாவத்திலே இருக்க செய்து இயேசுவையே 30 காசுக்கு வெள்ளி கொடுத்து அந்த பாவத்தை அவன் இன்னும் அதிகமாய் நினைத்து ஆண்டவருடைய இரக்கத்தை அவருடைய கிருபையை நினைத்து மன்னிப்பு கேட்காமல் அந்த பாவத்தினால் அவன் செத்து போய்விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 6:45 வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், நல்லவர்கள் தங்கள் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர், தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் என்று நாம் வாசிக்கிறோம். மேலும் தேவன் சொல்கிறார், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்கிறார். ஆக உள்ளத்தின் நிறைவு அன்பாக இருந்த மகதலா மரியா ஆண்டவருடைய பாதத்திலே தன் ஆழமான அன்பை, தன் ஆழமான தியாகத்தை, ஆண்டவருக்குரிய ஆராதனையை காட்ட தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை நனைத்து கூந்தலால் துடைத்து விலையுயர்ந்த பரிமள தைலத்தை சேர்த்தார். இந்த தவக்காலத்திலே நாம் ஆண்டவருக்கு காட்ட வேண்டிய முத்தம், அவருக்கு தர வேண்டிய முத்தம், நம் பாவங்களை நினைத்து வருந்தி அவற்றிற்காக மனமருந்தி அழுது ஆண்டவருடைய பாதத்தை முத்தங்களால் நினைத்து நம்முடைய பாவ மன்னிப்பு என்ற ஒப்புரவு அருட்சாதனம் என்ற விலையுயர்ந்த பரிமள தைலத்தால் ஆண்டவருடைய மரணத்திற்கு நாம் ஆயத்தமாகி அவரோடு நாம் மரித்தோம் என்றால் ஆண்டவரோடு நாம் உயிர்ப்போம்.
தேவ பிள்ளைகளே, அன்பே பிரதானம். அன்பு நம்மிலே அதிகமாகிற போது, அன்புள்ளம் கொண்டவர்களாய் அன்பு செயலில் ஈடுபடுகிற போது, இயேசுவை போன்ற பணியாளனுக்குரிய மனநிலையோடு ஆண்டவரை பிரதானப்படுத்துவோம், அடுத்தவர்களை பிரதானப்படுத்துவோம். நம்மை தாழ்த்தி கொள்வதோ நம்மை மட்டப்படுத்தி கொள்வதோ அல்ல உண்மையான பணியாளனுக்குரியது. நம்மை விட மற்றவர்களை உயர்வாக நினைப்பது, நம்மை விட மற்றவர்களை அதிகமாக நினைப்பது, நம்மை விட கடவுளை அதிகமாக நினைப்பது. கடவுளை நினைப்பதை விட நம்மை நினைத்தால் அவருக்கேற்ற சீடர்கள் நாம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு, இந்த தவக்காலத்தின் முதல் வாரத்தில் அந்த துன்புறும் ஊழியன் இயேசுவைப் போல, அவருடைய மனநிலையைப் போல, கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டு ஆண்டவரோடு பயணிப்போம். அவருடைய பாடுகள், அவர் நமக்காக பாடுபட போகிறார், அவர் நமக்காக துன்பப்பட போகிறார். இந்த அருளின் வாரத்தில், ஆண்டவருடைய கிருபை நிறைந்த புனித வாரத்தில், பெரிய வியாழனும் பெரிய வெள்ளியும் நம்மை பாவத்திற்கு மரிக்கச் செய்ய, ஆண்டவருடைய அன்பை உணரச் செய்ய, அவரோடு மரித்து அவரோடு உயிர்ப்பு பிரவிழாவில் உயிர்க்க நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் தேவ கிருபையையும் அருளின் ஆற்றலையும் ஆண்டவருடைய பொறுமை மிக்க அருளின் நாட்களை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரிடம் அணுகி வருவோம். ஒப்புரவர் சாதனத்தின் வழியாக நம்மையே நாம் தயாராக்கிக் கொள்வோம். கனவின் புனித சூசையப்பர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இயேசுவோடு இணைத்து அவரோடு பயணிக்கச் செய்து இந்த வாரத்தில் அருளால், ஆசிரால், ஆண்டவருடைய கிருபையால் மகிழ்ச்சி மிக்க உயிர்ப்பு பெருவிழா ஆசீர்வாதங்களை வழங்க நாம் ஒவ்வொருவரும் தயாரித்து ஆண்டவருடைய கிருபை பெற்று வாழ ஆண்டவரை நோக்கி ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.